பத்து ஆண்டுகளில் எத்தனை முறை வந்து சென்றார் இந்த பிரதமர்? அவர் கூடுதல் வர்றது யாருக்கு என்ன புலிக்காய்ச்சிற மாதிரி எனக்கு தெரியல. தனிநபருடைய விருப்பமோ இல்லை அரசியலோ கிடையாது. இவ்வளோ கேவலமான ஒரு சப்மிஷன். ஒரு இந்தியா உலகத்திலேயே ஐந்தாவது பெரிய பொருளாதாரம் என்று பலர் பெருமிதம் கொள்கிறார்கள். அப்படியே எனக்கு நடுங்குது. அப்போ பேங்கிங் சிஸ்டமே ரொம்ப கேவலமான ஒரு சப்மிஷன் போட்டுக்கு. ஐந்து ஆண்டு இதே அரசாங்கம் டெல்லியில் நீடித்திருக்கு. ஏன் பத்து ஆண்டு? பத்து ஆண்டுகளில் எத்தனை முறை வந்து சென்றார் இந்த பிரதமர்? எதற்காக வந்து சென்றார்? அரசியல் செய்வதற்காக தொடர்ந்து வர்றாரே தவிர, தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பலமுறை வர்றாரே தவிர, உண்மையான மக்கள் நலன் அக்கறை இருந்தவர் புயல் வந்தபோது சென்னை பகுதிக்கோ இல்லை தூத்துக்குடி பகுதிக்கோ வந்து மக்களை சந்திக்கவில்லை, புயலுடைய பாதிப்பை நேரில் கண்காணிக்கவில்லை. இந்த அடிப்படையில் அவர் கூடுதல் வர்றது யாருக்கு என்ன புலிக்காய்ச்சிற மாதிரி எனக்கு தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் மட்டும் செய்யாமல் அரசாங்க ரீதியாகவும் தமிழ்நாடுக்கு சிறப்பான கவனம் செலுத்தி எங்கள் தேவைகளை கோரிக்கைகளை நியாயமான வைக்கும் வேண்டுகோள்களை கவனத்தில் கொண்டு ஒழுங்காக நியாயமாக செயல்பட்டால் இன்னும் நாங்கள் பாராட்டுவோம். மதுரையில் பிரதமருடனான சந்திப்பு குறித்து ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது. அதாவது பிரதமர் வந்து எப்பெல்லாம் ஒரு இடத்துக்கு போறாரோ அந்த லோக்கல் அரசாங்கம், இது மாநில அரசாங்கமோ இல்லை மாநகர அரசாங்கமோ, புரோட்டோகால் அடிப்படையில் மரியாதை செலுத்தும் வகையில் அவர் ஜனநாயக சட்டமைப்பில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். அவரை வரவேற்பதற்கும் அவருக்கு உதவி செய்வதற்கும் அவர் கான்வாயில் கூட பயணம் செல்வதற்கும் வழி அனுப்புவதற்கும் பொறுப்பு வகிக்கும் அரசாங்கம். அந்த அடிப்படையில் என் முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து எனக்கு அந்த பணியை அவர் மதுரை வந்தபோது செய்ய ஒரு கட்டளை வந்தது, அதை நிறைவேற்றினேன். இது அரசாங்கத்துடைய பணி, இது தனிநபருடைய விருப்பமோ இல்லை அரசியலோ கிடையாது என்று கூறினார். நேற்று பிரதமர் தொடங்கி வச்சிருந்த ப்ராஜெக்ட் வந்து பல நாடுகள் வந்து கைவிட்ட ஒரு ப்ராஜெக்ட். இப்ப நேற்று கல்பாக்கத்தில் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பாதகமான ஒரு திட்டத்தை பத்தி எனக்கு முழு தகவல் இல்லை, அதனால நான் பத்தி பேச விரும்புகிறேன். நானும் ஒரு 20 ஆண்டுகள் வங்கியில் பணியாற்றினவன். இவ்வளோ கேவலமான ஒரு சப்மிஷன் ஒரு நீதிமன்றத்துக்கு, இவ்வளோ பெரிய ஒரு வங்கி, இதெல்லாம் 2 நிமிடங்களில். அதாவது நீங்க பேசிக் டேட்டா பாலிசி, அதாவது நீங்க ஒரு வங்கி நடத்தணும் என்றால் அடிப்படை நிர்வாக தேவை, ரிசர்வ் பேங்க்ல இருந்து உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கணும் என்றால் இருக்க வேண்டிய தொழில்நுட்ப கெப்பாசிட்டி இல்லை என்றால் இதை நீங்க சொல்லலாம் ஒரு 6 மாசம் எடுக்கும், 3 மாசம் எடுக்கும்னு. இந்த மாதிரி ஒரு ஒரு டாக்குமெண்டை கோரி இந்தியா உலகத்திலேயே 5வது பெரிய பொருளாதாரம் என்று பலர் பெருமிதம் கொள்கிறார்கள். நான் கேட்கிறேன், இவ்வளோ பெரிய ஒரு பொருளாதார நாட்டில் இருக்கிறதுலையே பெரிய வங்கிக்கு இவ்வளோ கம்மியான தகவலை 3 மாசம் 6 மாசத்துக்கு அளிக்க முடியலை என்றால் அப்படியே எனக்கு நடுங்குது. அப்போ பேங்கிங் சிஸ்டமே ஒழுங்கா இல்லையான்ற மாதிரி ஒரு பயம் வருது. அதனால உறுதியா அது உண்மையா இருக்க முடியாது. ரொம்ப கேவலமான ஒரு சப்மிஷன் கோர்ட்டுக்கு இதெல்லாம் தூக்கி வீசிட்டு நாளைக்கு காலையில் கொண்டாந்து கொடுன்னு சொன்னா கொடுக்கற அளவுக்கு அவங்கள்ட்ட கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்கணும், இல்லை என்றால் அவங்க வங்கி தொழில இருக்கக்கூடாது, அவ்வளவுதான்.